இப்போ வந்து நம்ம வந்து நல்ல பக்கத்தில் இருக்கோம்னு சொல்லுவா. கடைசியாக நம்ம நல்ல பக்கம் வரும்போது நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மொத்தமாக இங்கே வந்து ஒரு 51 வீடு இருக்கு. அதில் 27 வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஒரு 20 வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப்டிவ் மக்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தோம் சரிங்களா. அது சம்மந்தமாக யாராச்சும் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணாங்களா? ஆமாம், இப்போ ஒரு என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு ஒருத்தர் முகமது ஆசிஃப்னு சொல்லிட்டு அவர் பேர். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா இந்த ஒரு வீட்டோட செலவு எவ்வளோன்னு கேட்டார். ஒரு 15,000 இருந்தால் ஒரு வீட்டுக்கு சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டவுடனே ஒரு வீட்டோட எக்ஸ்பென்ஸ் நான் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், ஓகே. முகமது ஆசிஃப்ங்கிறவர் வந்து ஒரு பேனலுக்கான சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எங்களுடைய ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் செல்வா. ஓகே, முகமது ஆசிஃப் பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது பொதுவாக அந்த மீடியா மேகசின்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதனை மனிதர் அப்படின்னு சொன்னாலே யாரோ ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் சிஇஓ சேர்மேன் இந்த மாதிரி ஆளுங்களை தான் சாதனை மனிதராக காட்டுவாங்க. இவங்க மட்டும்தான் சாதனை மனிதர்கள்லாம் பார்த்தா இதை இவங்களை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பெருசாக ஃபோக்கஸில் கொண்டு வரதில்லை. ஓகே, ஸோ இவர் முகமது ஆசிஃப் பார்த்தா அவர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஏதோ வீட்டில் என்ன படிக்க வச்சாங்களோ அதை படித்தார். அப்புறம் அவர் பிரைவேட் கம்பெனியில் ஒரு கடைநிலை அசோசியேட் லெவலில் தான் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ண ஒரு 10 வருஷத்தில் பார்த்தா ஒரு நல்ல கெரியரில் ஒரு நல்ல குரோத். ஜாயின் பண்ண முதல் நாள்லேருந்து முன்னேறணுன்ற ஒரு நல்ல வெறி. ஸோ முன்னேறணும் அப்படின்ற போது அந்த அந்த ஃபயரை வந்து சுற்றி விடுவாங்க, கூட சேர்ந்தவங்களும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார். என் கூட சேர்ந்தால் அந்த அது ஒரு மோட்டிவேஷன் ஆகும், மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஒரு இது உள்ளவர். இப்போ இன்றைக்கி அவர் யூஎஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு கம்பெனியில். பட் இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இவரெல்லாம் பற்றி தெரியும் போது ஒரு நல்ல இதாக மோட்டிவேஷன் அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யாரோ எங்கேயோ தூரத்தில் இருக்கவங்களை காட்டும்போது நம்ம பெருசாக ரிலேட் பண்ணிக்க மாட்டோம். இவரெல்லாம் நம்மள மாதிரி இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இப்போ ஒரு பணம் கொடுத்துருக்காரு அதனால் அவரை பற்றி பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இவரை இன்டர்வியூ பண்ணி போடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா ரன் பண்ணிட்டுருக்கலாம் எனக்கு அந்த இது இருந்தது. பட் இன்னைக்கு இது வந்து கரெக்டாக கோயின்சிடன்ஸ், அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்து உங்களை கான்டெக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். இப்போ நம்ம அந்த கான்ட்ரிபியூஷனால தான் இங்கே அந்த வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் போகலாம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குதா? எனக்கு வந்து என்னோடய நண்பர்கள் அப்புறம் இந்த வீடியோ பார்த்த சில பேர் சில மக்கள் நல்ல உள்ள மக்கள் வந்து எனக்கு கூகுள் பே மூலம் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. இப்போதைக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு பேனலுக்கான அமௌண்ட்டு 15,000 வரும்போது அதை நான் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த முழு விவரத்தையும் வந்து நான் வந்து வீடியோ மூலமாக மக்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போது எதுக்கு இது ஒரு ஒரு வீட்டுக்காக பண்ணுறோமே, மேபி ஒரு மொத்தமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு மொத்தமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தா இந்த 27 வீட்டுக்கு முடிச்சுட்டு நம்ம கிளம்பும் போது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க எங்கள் வீட்டுக்குலாம் போடுவீங்களான்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னும் போது அவங்க கண்ணில் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. நீங்கள் எதாவது வந்துட்டீங்க முடிச்சிட்டீங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு இப்போ போட்டோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் அவங்க கண்ணில் தெரிஞ்சது. அதனால் இப்போது அவங்ககிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, நாங்கள் முயற்சி எல்லாம் மேற்கொண்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னா அப்போ பெருசாக நம்பலாம் அவங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வீட்டை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வர மாதிரி அவங்க இதுலேயும் ஒரு நம்பிக்கை வரும். சரி, இவங்க அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது ரொம்ப அவசியமாக இருந்தது. ஸோ இது ஒரு ஒரு வீட்டுக்கும் நாங்கள் பண்ண தான் போகிறோம். இது மொத்தமாக ஒரு 10 வீட்டுக்கு சேர்ந்தால் தான் பண்ணோம் அப்படின்னு அவர் இந்த ரேடியன்ட் எனர்ஜிஸ் தான் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அவர் அந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வைக்கல. நீங்கள் ஒரு வீடாக இருந்தாலும் இது ஒரு சோஷியல் காஸ்க்காக நடக்குது, அதனால் நான் எப்படி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து இந்த வீடியோ போடும்போது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை, ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு இந்த மாதிரி மக்கள் உதவுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பேனலுக்கான ஃபுல் அமௌண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. சில பேர் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிடுவாங்க கொஞ்சமாக. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனுப்பின அவங்க அத்தனை பேத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து எங்களுக்கு அனுப்புங்க, இல்லை நீங்களே ஒரு டைம் நேரடியாக வந்து பாருங்க. நேரடியாக வந்து பார்த்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். பார்த்து எங்கள் கூட இருந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த வீட்டை போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பீடு நல்லா ஸ்பீடு நார்மலாவே பேட்டரி அப்படிதான். இல்ல இல்ல, பேட்டரி தான் ஏசியில மட்டும் தான் பிரச்சனை. இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுல நம்ம டச் பண்ணா ப்ராப்ளம் வரும்.
அவங்க அம்மா பேரு ராஜேஷ் பிரியா, அவங்க அப்பா பேரு ரகுபதி, என் பேரு ஜெயந்தி. நீங்க வேலைக்கு போறதுல பாப்பா பாத்துக்கோ, பாப்பா பாத்துட்டு 100 நாள் வேலைக்கு போவேன். சரி சரி, முடிஞ்சு போச்சு. 100 நாள் ஆச்சுனா முடிஞ்சிடும். 6 வருஷம் வேலை வந்தா தான் எனக்கு. ஓகே, அது வரைக்கும் வீட்டுல 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமா, வருஷத்துல ஒரு 100 அந்த 3 மாசம் அந்த மாதிரி டைம்ல வரும். 3 மாசம் தான் அது வேலை. அப்புறம் வீட்டுலதான் இருக்கும். அண்ணன் சொன்னீங்களா, அவரு என்ன வேலைக்கு போறாரு? அவர் கூலி வேலை தான் செய்யறாரு. கூலி வேலை. அவங்க ஹஸ்பண்ட்? அவங்க அவர் வேலை செய்யற, அவங்க எங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க பெரிய கஷ்டமா எங்க வேலை செஞ்சாங்க மருமக வீட்டு. சரி, ஓகே ஓகே. நல்லம்பாக்கம் இருளர் மக்களின் வீடுகளில் சோலார் பேனல் நிறுவும் எங்கள் முயற்சியில் எங்களுக்கு துணையாக செயல்படும் முகமது ஆசிப் மற்றும் ரேடியன்ட் எனர்ஜி நிறுவனத்தை சேர்ந்த தீனா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.